மாணவர்களை தளர்த்துவதற்கான புதிய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மே 21 முதல் பொது இடங்களில் நுழைவதற்கு தடுப்பூசி போடாதவர்களிடமிருந்து எதிர்மறையான PCR சோதனை இனி தேவையில்லை என்று கத்தார் அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களும் இனி தங்கள் அலுவலகங்களுக்குள் நுழைய PCR பரிசோதனை செய்ய வேண்டியது இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி போடாத அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நபர்கள் பொது இடங்களுக்கு நுழைவதற்கு எதிர்மறையான PCR பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியது தேவையில்லை என்றும் இது தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மூடிய பொது பகுதிகளுக்குள் நுழையும் போது தடுப்பூசி அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை சரிபார்ப்பது இனி மேற்கொள்ளப்படாது என்றும் இருப்பினும் உட்புற பகுதிகளுக்குள் நுழையும் போது எத்தரா ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் என்னும் தேவைப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார மையங்களில் பணிபுரியும் தனிநபர்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் உள்ளவர்களை தவிர முகக்கவசம் அணிவது இனி கட்டாயமில்லை என்று பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கேஷியர், ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட வாடிக்கையாளர் சேவை ஊழியர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். மேலும் எளிதில் பாதிப்புக்கு உள்ளாகுபவர்கள், நாள்பட்ட நோயாளிகள், கொரோனாவிற்கான அறிகுறிகள் இருந்தால் அல்லது அறிகுறிகள் இருப்பதற்காக தோன்றுபவர்கள் அல்லது நெரிசலான அல்லது காற்றோட்டம் இல்லாத இடத்தில் இருத்தல், உட்புற பகுதிகளில் முகக்கவசம் அணிந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. அத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பொது சுகாதார அமைச்சகத்திடம் முன் அனுமதி பெற தேவையில்லை என்று நிகழ்ச்சி தொடர்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்பாட்டாளர்கள் கடைபிடிப்பதை மதிப்பிடுவதற்கு நிகழ்வுகள் மற்றும் செயல்பாட்டு ஆய்வுகளை மேற்கொள்ள கத்தார் சுகாதார அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்துடன் நெருக்கமாக பணியாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மே 22 முதல் சமூக ஊடகங்களில் கொரோனா தரவை தினசரி வெளியிடுவதை அமைச்சகம் நிறுத்தி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெளியிடும் என்றும் கூறியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நீக்குவது சமீபத்திய வாரங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் பாதிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.